திரு மலர்கொடி அம்மா அவர்கள் சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு தாய் தனது மகளுக்கு சிறுநீரகம் ஒன்றை தானமாக கொடுத்துள்ளார். இந்த தாயின் ஜாதகத்தில் சிறுநீரக தானம் கொடுக்கும் பாவம், கிரகம், தசாபுத்திகளின் அமைப்பு எவ்வாறு இருந்திருக்கும்? அடுத்து அந்த மகளின் ஜாதகத்தில் சிறுநீரகம் பழுதடைந்து போக பாவம், கிரகம், தசாபுத்திகள் எவ்வாறு இருந்திருக்க வேண்டும்? சிறுநீரகம் தானம் பெற இந்த மகளின் ஜாதகத்தில் பாவம், கிரகம், தசாபுத்திகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை விளக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒரு பொருளை நம்ம தானம் அப்படிங்கிறது என்ன பாவம்னா, ஒன்பதாவது பாவம் தான் தானம் சொல்றோம். அதாவது தானம் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாவம், தர்மஸ்தானம் சொல்றோம் இல்லையா. 1, 5, 9 நம்ம தர்மஸ்தானம் சொல்றோம். அதில் 1 விட 5 வலுவானது, 5 விட 9 வந்து இன்னும் வலுவானது, சரிங்களா. அப்போது ஒரு குறிப்பிட்ட பாவம் நம்ம ஜாதகத்தில் 9வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த விஷயத்தை நம்ம தானம் பண்ணுவோம். உதாரணத்துக்கு லக்ன பாவம் 9 தொடர்பு கொண்டா தர்ம சிந்தனையே அதிகமாக இருக்கும். உடம்பையே தானம் பண்ணுவாங்க அப்படின்னா என்னென்னா, இறந்துட்டு பிறகு உடம்பை தானம் பண்ணுறாங்க இல்லையா, அப்படி கூட எடுத்துக்கலாம், சரிங்களா. என்ன உடம்பை நம்மளுடைய தானம் பண்ண முடியாது, அந்த சிந்தனைன்னு எடுத்துக்கணும். 1வது வீடு உடல் அப்படின்னு ஒரு காரகம், 2வது சிந்தனை அப்படின்னு ஒரு காரகம் இருக்கத்தால. 2வது வீடு 9 தொடர்பு கொள்ளும்போது நம்ம கண் தானம் சொல்கிறோம். கண் தானம்னா என்ன, எல்லாம் இறந்துட்ட பிறகு அப்படி தான் எடுத்துக்க முடியும், ஓகேங்களா. மனம் இல்லை, ஒரு கண் சரியில்லைனா ஏன்னா கண் வந்து ஒருத்தருக்கு அப்படியே தானமெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா 2 கண்ணுனா 2 கண் இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தமே ஒழிய, அப்படியே அதை ஒரு கண் வச்சுக்கிட்டு இன்னொரு கண் தானம் பண்ணுற மாதிரிலாம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் கிட்னிங்கிறது என்னன்னா, 2 கிட்னி கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு. அந்த 2 கிட்னியில் 1 கிட்னி இருந்தாவே ஒரு மனுஷனுக்கு போதுமானது அப்படிங்கிறது இயற்கையோட ஒரு அமைப்பு. இந்த கிட்னிங்கிறது 2 கிட்னி கொடுத்துட்டாரு கடவுள். 1 கிட்னி இருந்தால் ஒரு மனுஷனுக்கு லைஃப் ஃபுல்லாகவே போதுமானது, 2 கிட்னி தேவையில்லை, ஓகேங்களா. அந்த வகையில் 1 கிட்னியை வந்து நம்ம தானம் பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதால அந்த அம்மாவோட ஜாதகத்தில் 7வது வீடு வந்து 9வது வீட்டை தொடர்பு கொண்டிருக்கும். 7வது வீடு வந்து 9வது வீட்டை தொடர்பு கொண்டிருக்கும், சரிங்களா. அதே மாதிரி 5வது வீடு 9வது வீட்டை தொடர்பு கொண்டிருக்கலாம். ஏன்னா 5வது பாவங்கிறது குழந்தை அப்படின்னு சொல்றதால. அதே மாதிரி கிட்னிக்கு காரகன் யாருன்னா சனி. சனியும் வந்து 9வது வீட்டை தொடர்பு கொண்டிருக்கும். அது 7வது பாவத்தோட உபநட்சத்திரம், அது நின்று நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 9வது வீட்டை தொடர்பு கொள்ளுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனியும் வந்து 9வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கலாம். இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு தோராயமாக அனுப்பி நட்சத்திரம் 2 காமிச்சு உபநட்சத்திரம் 9 காமிக்கலாம். நட்சத்திரம் வந்து 2 காமிச்சு உபநட்சத்திரம் 9 காமிக்கலாம், அல்லது நட்சத்திரம் 9 காமிச்சு உபநட்சத்திரம் 2 காமிக்கலாம். ஏன் அப்படின்னா, 2ங்கிறது 8க்கு 12வது வீடு, சாரி 8க்கு 7வது வீடு, அதாவது வெறும் 9ங்கிறத விட 2, 9 அப்படிங்கிற மாதிரி. அதாவது அதை கொடுப்பதன் மூலமாக ஜாதகருக்கு பிரச்சனை வராது. உதாரணத்துக்கு ஒரு பொருள் நம்ம கொடுக்குற போது, இப்போ நம்ம கையில் ஒரு 1000 ரூபா இருக்குது, அது இன்னொருத்தர் கொடுக்கும்போது நமக்கு சும்மா நம்ம கையில் எதுவுமே இல்லாமல் போயிடுது இல்லையா. அப்போது அந்த மாதிரி இல்லாமல் கொடுப்பதன் மூலமாக நமக்கு எதனா ஒரு பிரச்சனை வருதா அப்படின்னா, நமக்கு பிரச்சனை வருதல் அப்படிங்கிறது 8வது பாவம் தான். 8வது பாவம் தான் ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது. 2வது பாவங்கிறது 8க்கு 7வது பாவமாக இருக்குது, அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தக்கூடிய பாவமாகிடுது. அப்போது 7வது வீட்டு உபநட்சத்திரம், அது நின்ற நட்சத்திரத்தின் வழியாகவும் உபநட்சத்திரம் வழியாகவும் 2, 9, அதாவது 7வது வீட்டு உபநட்சத்திரம் புதன் வச்சுக்கோங்களேன். இந்த புதன் நின்ற ஸ்டார் வந்து குரு, சப் வந்து சனி அப்படின்னு இருக்குன்னா, இங்கே 2, இங்கே 9, அல்லது இங்கே 9, இங்கே 2, இந்த மாதிரி 2, 9வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு அதை தானம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அதேமாதிரி சனி, கிட்னிக்கு காரகன் யார் சனினா, சனியும் அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 2வது வீட்டையும் 9வது வீட்டையும் தொடர்பு கொண்டா இந்த மாதிரி அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு அப்படின்போது, குழந்தை என்பது 5வது வீடு, 5வது வீட்டு உபநட்சத்திரமும் அதேமாரி 2, 9 குரு, 2, 9, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ரூல் அப்ளை ஆனாவே போதும், இது இருந்தால் போதும், அந்த மாதிரி அமைப்பு வந்துடும். ஏன்னா 2ங்கிறது லக்னத்துக்கு தீமை தராத அமைப்புங்கிறதால உங்களுக்கு
அப்படி கொடுப்பதன் மூலமாக அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அடுத்து இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, தசாபுத்திகள் அமைப்பு அப்படின்னும் போது இந்த ரெண்டு கிரகத்தில் இந்த நாலு கிரகம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஏழாவது வீட்டு சப்லாடு எதுவோ அதனுடைய தசையோ புத்தியோ, சனியோட தசையோ புத்தியோ, குருவோட தசையோ புத்தியோ, சந்த ஐந்தாவது பாவத்தோட தசையோ புத்தியோ, இது இந்த நாலு பிளானட்டோட தசாபுத்திகள் அந்த அம்மாவுக்கு ஆப்ரேட் ஆகும்போது அவங்க குழந்தைக்கு தர வேண்டிய ஒரு அமைப்பு வரலாம். இதுக்கப்புறம் மகளின் ஜாதகத்தில் சிறுநீரகம் பழுதெடுந்து போவதற்கான அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகளின் ஜாதகத்தில் ஏழாவது வீட்டு சப்லாடு அந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாவது வீட்டை தொடர்பு கொண்டிருக்கும். அதேமாதிரி கிட்னிக்கு காரகனான சனி அந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாவது வீட்டை தொடர்பு கொண்டிருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பிறக்கும் போது தசையாக வந்திருக்கலாம். ஏழாவது வீட்டு சப்லாடு யாரோ அவர் பிறக்கும் போது தசையாக வந்திருக்கலாம், அல்லது சனி வந்து பிறக்கும் போது தசையாக வந்திருக்கலாம். ஒன்று, ஏன்னா பிறக்கும் போது தசையாக வரும்போது என்னென்ன, பிறக்கும் போது அந்த குழந்தை பிறக்கும் போது சனி தசை சனி புத்தி அப்படின்னு இருக்கலாம், இல்லை வேறொரு தசையில் சனி புத்தியில் கன்சீவ் ஆகிருக்கலாம். அதாவது நம்ம பிறக்கும் போது என்ன தசா புத்தி ஒரு தசை வந்து எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளுதுன்னா, ஒரு தசையும் புத்தியும் எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளுதுன்னா அந்த குறிப்பிட்ட உறுப்பில் ஒரு பிரச்சனை பிறக்கும் போதே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும், அம்மா தான் வந்து மகளுக்கு தானம் கொடுக்குறாங்க. அப்போ அம்மா வந்து கிட்டத்தட்ட மகளை விட ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பெரியவங்களாகவே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கிட்னி நல்லா இருக்குது, இவங்களுக்கு கிட்னி நல்லா இல்லை, என்ன நல்லா இல்லைன்னா என்ன அர்த்தம், இவங்களுக்கு பை பர்த்திலே கிட்னியில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வகையில் பிறக்கும் போதே அந்த பெண்ணோட ஜாதகத்தில் பிறந்த போதே ஏழாவது வீட்டு உபநட்சத்திரம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்ட அந்த கிரகத்தோட தசையோ புத்தியோ ஓடியிருக்கும், குறிப்பாக கன்சீவ் ஆகக்கூடிய காலகட்டத்தில். சனியோட தசையோ சனியோட புத்தியோ அந்த கன்சீவ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்கும், இது ஒரு ஆப்ஷன். ஒருவேளை லேட்டாக கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், லேட்டானா என்னென்னா இந்த குழந்தைக்கு இந்த மகளுக்கு வந்து வயசு ஒரு ஐம்பது வயசு ஆகுது, அம்மாவுக்கு வந்து ஒரு இந்த மகளுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது, அம்மாவுக்கு அறுபத்தஞ்சி அந்த மாதிரி ஆகுதுன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி காலகட்டம் வந்தால் இந்த பெண்ணுக்கு அந்த நேரத்தில் நடக்கிற தசை ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு மேலே அந்த தசைகளில் ஏழாவது வீட்டு சப்லாடு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்ட அந்த தசையோ, சனி வந்து ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்ட அந்த தசையோ நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இளமையிலனா பிறக்கும் போதே அது கெட்டு போயிருக்கணும், ஒரு மிடில் ஏஜில் அப்படின்னா அந்த மிடில் ஏஜில் நடக்கிற தசாபுத்திகள் ஆறு எட்டு பன்னெண்டு, அது ஏழாவது வீட்டுக்கு சப்லாடாவோ ஏழாவது வீட்டுக்கு ஸ்டார்லாடாவோ ஏழாவது வீட்டுக்கு சப்சப்லாடாவோ அந்த பிளானட் இருந்து அது ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி சனி வந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்கு சப்லாடாக இருந்து அதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலும் கூட, புதனத்துக்கு நடக்கிற தசை புதன் தசை, இந்த புதன் வந்து பதினோராவது வீட்டுக்கு சப்லாடு, அது நின்ற ஸ்டார் சனி, அது ஆறு எட்டை தொடர்பு கொள்ளுது, நின்ற சப்பு ராகு அது நாலாவது எட்டு தொடர்பு கொள்ளுது. இப்போ ரிசல்ட் வந்து நாலு நாலு ஆறு எட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏழாவது வீட்டுக்கு சப்லாடாக புதன் இல்லை, சனி தசையும் நடக்கலை, ஆனால் இவங்களுக்கு கிட்னியில் பிரச்சனையாக வந்ததுன்னா கிட்னிக்கு காரகனான சனி ஆறு எட்டுக்கு சப்லாடாக வந்துட்டதால இதுவும் வேலை செய்வாங்க. அதாவது என்னென்னா நம்ம பாவ தொடர்பு அப்படின்னாவே ஒரு கிரகம் தன் கையில் என்னென்ன பாவத்தெல்லாம் வச்சிட்ருக்கோ அதுவும் ஒரு குறிகாட்டி தான். தன் கையில் வச்சுங்கிற பாவனா என்ன அர்த்தம், இங்கே புதன் கையில் வச்சுங்கிற பாவம் என்ன பதினொன்று, சனி கையில் வச்சுங்கிற பாவம் என்ன ஆறு எட்டு, புதன் என்ன பாவத்தோட வேலையை செய்ய போகுது, தன் கையில் வச்சுங்கிற வேலையை செய்யாமல் நாலு ஆறு எட்டுங்கிற பாவத்தோட வேலையை செய்யுது. அப்போ நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற வேலையை செய்யும் போது அது எப்படி வேலை செய்யுதுன்னா சனியோட கிரக காரக ரீதியாகவும் ராகுவோட கிரக காரக ரீதியாகவும் செயல்படுது. அப்போ சனியோட கிரக காரக ரீதியாக சனிக்கு ஏற்கனவே நம்ம நம்ம காரகத்தில் கழிவு பொருள்களை அகற்றக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் சனி தான். உடம்புல கழிவு பொருள்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ கழிவு கழிவுங்கிறது அதிகமாக இருக்குது கிட்னி, அப்போ கிட்னி வந்து சனியோட காரகம் தான். அதாவது அதேமாதிரி தோள்களும் சனியோட காரகம் தான். ஓகேங்களா, அப்போது அதனால் இங்கே ஆறு எட்டுன்னு வந்துட்டால கூட இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது நடந்த தசாபுத்திகள், அதாவது அந்த அந்த பெண்ணுக்கு அந்த கிட்னி மாற்று சிகிச்சை நடக்கும் போது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கிற தசாபுத்தி இந்த மாதிரி இருக்கணும். அதேமாதிரி இன்னும் ஒன்று எடுத்துக்கணும், ஒரு ஜாதகத்தில் பன்னிரெண்டாவது உறுப்பு தான்
பன்னிரெண்டாவது பாவம், பன்னிரெண்டாவது பாவம் தான் மருத்துவமனையில் தங்கி நீண்ட நாட்கள் சிகிச்சை பெறுதல் அப்படிங்கிறது பன்னிரெண்டாவது பாவத்தோட காரகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு உறுப்பினை அகற்றுதல் என்பது பன்னிரெண்டாவது பாவத்தோட காரகம். ஒரு உறுப்பினை அகற்றுதல், நம்ம உடம்பிலிருந்து ஒரு உறுப்பினை அகற்றுதல், ஒரு உறுப்பு செயல்படாமல் போதல், துண்டித்தல், இதெல்லாம் பன்னிரெண்டாவது பாவத்தோட காரகம். அந்த பெண்ணோட ஜாதகத்தில் பன்னிரெண்டாவது பாவத்தோட சப்லாடு 6, 8, 12 வீட்டை தொடர்பு கொண்டிருக்கணும். 12 வீட்டு சப்லாடு வந்து 6, 8, 12 வீட்டு 12 வீட்டு தொடர்பு கொண்டு ஏதோ ஒரு வகையில் கேது வந்து அங்கே சப் தொடர்பு கொள்ளணும். 12 வீட்டு சப்லாடு கேதுவாகவோ அல்லது 12 வீட்டு சப்லாடு நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் கேதுவாகவோ இருந்தால் இந்த மாதிரி ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அந்த அம்மாவோட ஜாதகத்திலையும் 12 வீட்டு சப்லாடு வந்து 9, 12 9, 2 இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம ஒரு தானமாக கொடுக்குற மாதிரி அமைப்பையும் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இந்த மகளின் ஜாதகத்தில் அது கெட்டுப்போன அமைப்பு. அவங்க தானமாக வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது என்னென்னா, இந்த ஆப்ரேஷன் நடக்கிற அதாவது இந்த பிரச்சனை வரும்போது ஒரு கெட்ட தசா புத்தியாகும், இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள் இந்த ஆப்ரேஷன் நெருங்கி வருது பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் நல்ல தசா புத்தி, குறிப்பாக வந்து 7, 11, 3, 11 இந்த மாதிரி அமைப்புகள் வரலாம். அதேமாதிரி 12 வீட்டு சப்லாடவே 12 வீட்டு சப்லாடு நின்ற நட்சத்திரம் 6, 8, 12 காமிச்சு உபநட்சத்திரம் 3, 7, 11 அந்த மாதிரி காமிக்கலாம். ஒரு சம்பவத்தை காமிச்சு அதுலேருந்து விடுபடுதல். அதேமாதிரி 8வது வீடு தான் இந்த எதிர்மறையான சம்பவம் சொல்கிறது. 8வது வீடு விபத்துக்கள், ஆப்ரேஷன் இதெல்லாம் சொல்லக்கூடிய 8வது வீடு. 8வது வீடு யார் யாருக்கெல்லாம், 8வது வீடு யார் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 3, 7, 11 இல்லை 1, 5, 9 இந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அல்லது 2வது வீட்டையும் எடுத்துக்கலாம் தொடர்பு கொள்கிறதோ, இவர்களுக்கு 8வது பாவத்தின் வழியாக ஒரு ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணால் அதில் சக்ஸஸ் ஆகுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை 8வது வீட்டு சப்லாடு 6, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது மீண்டும் அவங்களுக்கு பிரச்சனை, இந்த ஆப்ரேஷன் பண்ணுவதன் மூலமாக மீண்டும் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் வந்து இதை